வணக்கம், வெற்றி அடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே எனது நன்றிகள்ங்க. இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டெல்லி சுல்தான்கள். டெல்லி சுல்தான்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அகைன் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செவன்த்துலேயே டெல்லி சுல்தான்கள் படிக்கணும். லெவன்த்து ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய டென்த்து சாப்டரும் டெல்லி சுல்தான்கள் தான். ஸோ நீங்கள் ஸ்கூல் புத்தகங்களில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரை இருக்கக்கூடிய புத்தகங்களில் டெல்லி சுல்தான்கள் உங்களுக்கு ரெண்டு புத்தகத்தில் கவர் ஆகுது. இந்த ரெண்டு புத்தகத்துலையும் படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சதாக எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்களுடைய நோட்ஸ் எல்லாமே எனக்கு இமேஜ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டெஸ்ட்டையும் நல்ல முறையில் எழுதுங்க. சிலர் கேட்கலாம், சிலருக்கு வந்து லைவ் டெஸ்ட்டு வந்து பிடிக்கும், சிலருக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு மாதிரி பிடிக்கும், ஓகேங்களா? இந்த டெஸ்ட் வைக்கிறதுக்காக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் கேட்கும்போது அந்த டைமில் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகத்தான். ஆன்லைன் டெஸ்ட்னா நீங்கள் எப்போ வேணாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம், ஓகேங்களா? அது வந்து என்னென்னா, அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் தெரில அப்படின்னா யோசிச்சு நம்ம எப்போ வேணாலும் எழுதலாம். ஆனால் இந்த லைவ் டெஸ்ட் வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கொஸ்டின் கேட்டவுடனே அந்த டைமில் நமக்கு வந்து என்ன தெரியுது, டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். அதுக்காகத்தான் லைவ் டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்காக ஆன்லைன் டெஸ்ட் இல்லாமல் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு டெய்லி மார்னிங் வந்து டெய்லி ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். நாளிலிருந்து நாளைக்கு காலையில், அதாவது இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி நைட்டு தூங்கி நாளைக்கு காலையில் உங்களுக்கு 4 மணிக்கு ஆன்லைன் எக்ஸாம் யூடியூப் லைவ் டெஸ்ட் வைக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம். 4 மணிக்கு கூட வேணாம், 4 மணிக்கு எந்திரிங்க, 4:30 உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். இந்த லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். லைவ் டெஸ்ட்டுக்கான டாபிக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தமிழ் இயல் 1 இருக்கக்கூடிய அன்னை மொழியை தான் உங்களுக்கு இருக்குது. தமிழ் அப்படிங்கிறது நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்குறோம். இன்னும் ஒரு 2 வாரம், நான் 2 வாரம் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த 2 வாரத்துக்கு பிறகு நம்ம ரொம்ப தீவிரமாக தமிழ் படிக்கலாம். அது வரைக்கும் இப்போது ஜிஎஸ் டாப்பிக்கை நம்ம படித்து முடிச்சிடலாம், ஓகேங்களா? நாளைக்கு காலையில் அன்னை மொழியை டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக விருப்பம் இருக்கிறவங்க அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. இந்த டெஸ்ட்டு நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இது கிடைக்கணும். 4 மணிக்கு எத்தனை பேர் எந்திரிச்சு வராங்க? ஒரு 10 பேர் வராங்களா, சரி பரவாயில்ல, 10 பேரில் நம்மளும் ஒரு ஆள், ஓகேங்களா? ஸோ அதை நினச்சி நம்ம படிப்போம், அதை பற்றி கவலையப்படாதீங்க. விருப்பம் இருக்கிறவங்க காலையில் அந்த லைவ் டெஸ்ட். சிஸ்டர், என்னால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியாது, 4:30 எந்திரிக்க முடியாது. எப்போ வேணாலும் நீங்கள் எந்திரிச்சு அந்த டெஸ்ட் எழுதலாம். பட் அந்த டைமில் எந்திரிச்சு டெஸ்ட் எழுதுறவங்க தான் சூப்பர், ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் PDF நோட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட போகிறேன், நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம இப்போ படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணலாம், வேறு எந்த கொஸ்டின்ஸுமே நமக்கு வேணாம், படிக்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை, ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். உங்களுக்கு 2 கூற்று கொடுத்துருப்போம். இந்த 2 கூற்றில் எது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு கூற்று என்னென்னா, ரஷ்யாவின் எழுச்சி 40 எழுச்சிக்கு வழிவகுத்தது, ஓகேங்களா? ரஷ்யாவினுடைய எழுச்சி 40 எழுச்சிக்கு வழிவகுத்தது, இது கூற்று 1. கூற்று 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1246 பால்பன் இல்துமிசின் மூத்த மகன் நசுருதீன் முகமதை சுல்தானாக நியமித்தார். 2 கூற்று பார்த்துட்டிங்களா? இதில் எது சரி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 கரெக்டு, 1 சரி. 2வது ஆப்ஷன் 2 மட்டும் சரி, ஓகேங்களா? 2 மட்டும் சரி. 3வது ஆப்ஷன் 1, 2 சரி. 4வது ஆப்ஷன் 1, 2 தவறு, 2 தவறு, ஓகேங்களா? ஸோ இதில் சரியான விடை என்ன அப்படின்னு பாருங்கள். கூற்று 1, ரஷ்யாவின் எழுச்சி 40 எழுச்சிக்கு வழிவகுத்தது. கூற்று 2, 1246 பால்பன் இல்துமிசின் மூத்த மகன் நசுருதீன் முகமதை சுல்தானாக நியமித்தார். இந்த 2 எது சரி அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1 கரெக்டா, 2 மட்டும் கரெக்டா, இல்லை 2 கரெக்டா, இல்லை 2 தப்பா? ஆப்ஷன் ABCDல எது சரி ஆப்ஷன் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. ஏவா, பிஆ, சியா, டிஆர் மட்டும் சொன்னால் போதுமானது. சூப்பர் சூப்பர். ஸோ இதற்கான சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 தவறு, போதா ராங், ஓகேங்களா? ஸோ ரஷ்யாவின் எழுச்சி 40 எழுச்சிக்கு வழிவகுத்தது ரொம்ப தவறு. ஏன்னா 40 குழு தான் அந்த மேல்மட்ட குழு தான் ரஷ்யாவுடைய வளர்ச்சிக்கே ரொம்ப ஒரு இதாக இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுவும் நமக்கு தவறு. அடுத்ததாக கேள்வியின் 2 போயிடலாம். கேள்வியின் 2, தாரிக் இ பெரோஷ் ஷாகியை எழுதியவர் யார்? தாரிக் இ பெரோஷ் ஷாகியை எழுதியவர் யார்? தாரிக் பெரோஷ் ஷாகி வாஸ் ரிட்டன் பை ஹசன் நிசாமி. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வீடியோவில். ஹசன் நிசாமி, ஆப்ஷன் பி மின்கஜ் அஸ் சிராஜ், ஆப்ஷன் சி சியாவுதீன் பரணி, ஆப்ஷன் டி சாம்ஸ் சிராஜ் அபிப். இதற்கான சரியான விடை எது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
ஆப்ஷன் ஏபிசிடி இதில் எது சரி அப்படிங்கிறது மட்டும் சொன்னால் போதுமானது. தாரிக் இ பெரோஸ் ஷாஹி என்ற நூலை எழுதியவர் யார்? சூப்பர் சூப்பர், கரெக்டுங்க கரெக்டுங்க. நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா சியாவுதீன் பரணி. ஸோ தாரிக் இ பெரோஸ் ஷாஹி என்ற நூலை எழுதியவர் ஷியாவுதீன் பரணி. உங்களுக்கு அந்த அந்த டென்த்து சாப்டர்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லெவன்த்து ஹிஸ்ட்ரியில். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கேள்வி எண் 3 போயிடலாம். தோட்டக்கலையை ஊக்குவித்தவர் யார்? ஹூ என்கரேஜ் த க்ரோத் ஆஃப் ஹாரிகல்ச்சர். தோட்டக்கலையை ஊக்குவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கியாசுதீன் துக்ளத், ஆப்ஷன் பி முகமது பின் துக்ளத், ஆப்ஷன் சி பெரோஷா துக்ளத், ஆப்ஷன் டி எதுவுமே இல்லைங்க. தோட்டக்கலையை ஊக்குவித்தவர் யார்? கியாசுதீன் துக்ளத், முகமது பின் துக்ளத், பெரோஷா துக்ளத், ஏதும் இல்லை. சூப்பர், இதற்கான ஆப்ஷன் ஏபிசிடின்னு நீங்கள் இதில் எது சரியோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதுமானது. எஸ் இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்ளத், இதுதான் இதற்கான சரியான விடை. சூப்பருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம 4 கேள்வி போயிடலாம். கேள்வி எண் 4, அலாவுதீன் கில்ஜி வெற்றி பற்றி கூறுவது எது? அலாவுதீன் கில்ஜியின் வெற்றியை பற்றி கூறுவது எது? ஆப்ஷன் ஏ காதாஃப் உல் ஹிந்த், இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஷன் பி காசைன் உல் புட்டு, ஆப்ஷன் சி சாபாக் ஹி ஹிந்து, ஆப்ஷன் டி தபாக் இ நசரி. அலாவுதீன் கில்ஜி வெற்றி பற்றி கூறக்கூடியது. கொஞ்சம் கஷ்டமாக மாதிரி இருக்கும் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ, பட் ஈஸி தான். சூப்பருங்க சூப்பருங்க. இதற்கான சரியான விடை, எஸ் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசை உள்புட்டு, சரிங்களா? ஸோ காசை உள்புட்டு அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. கேள்வியன் 5 போயிடலாம். கேள்வியன் 5, சித்தாரை கண்டறிய காரணமானவர் யார்? த இன்வென்ஷன் ஆஃப் சித்தார் வாஸ் அட்ரிபியூட்டட் டு ஹூம். சித்தாரை கண்டறிய காரணமானவர் யார்? ஆப்ஷன் ஏ அமீர் குஸ்ரு, ஆப்ஷன் பி அல்பர்னி, ஆப்ஷன் சி சியா நக்சபி, ஆப்ஷன் டி ஏதுமில்லை. இதில் சரியான விடை எது அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சிதாரை கண்டறிய காரணமானவர், இதுவும் உங்களுக்கு அந்த சாப்டரில் இருக்குது. டெல்லி சுல்தான்களில் கண்டிப்பாக நம்ம அதை படிக்கலாம். நான் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேருந்து நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் டிஎம்பிசி கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்டிருக்கேன், புத்தகத்துலேருந்து கேட்டிருக்கேன், ஓகேங்களா? சிதாரை கண்டறிய காரணமானவர் ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர், இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு, சரிங்களா? ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். யாரெல்லாம் அமீர் குஸ்ரு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்களோ சரியான விடை. அடுத்ததாக கேள்வியன் 6 போயிடலாம். சையது வம்சம் தோன்றிய காலம் எது? சையது வம்சம் தோன்றிய காலம் எது? ஆப்ஷன் ஏ 1414, ஆப்ஷன் பி 1415, ஆப்ஷன் சி 1416, ஆப்ஷன் டி 1417. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான விடை? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த 5 வம்சங்களுடைய காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் 4 ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு பொருத்துகளையும் கேட்கலாம், குரூப் 2 ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கூற்று காரணம்னு கேட்பாங்க அப்படின் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சூப்பர், இதற்கான ஆப்ஷன் ஏபிசிடி, அது மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. சூப்பருங்க, இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1414, இதுதான் இதுக்கான சரியான விடை. சூப்பர், அடுத்ததாக கேள்வியன் 6, புவியில் கடவுளின் நிழல் என்று தன்னை அழைத்து கொண்டவர் யார்? விச் சுல்தான் கால்ட் அஸ் ஷேடோ ஆஃப் காட் ஆன் எர்த். புவியின் கடவுளின் நிழல் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டவர் யார்? கேள்வியன் 6, புவியில் கடவுளின் நிழல் என்று தன்னை தானே அழைத்து கொண்டவர் யார்? விச் சுல்தான் கால்ட் அஸ் ஷேடோ ஆஃப் God on earth. Option A ஐபக், குத்புதீன் ஐபக், Option B பால்பன், Option C இல்துமிஸ், Option D பெரோசா துக்ளத், சரிங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் யார் ஒருத்தர் தன்னை புவியில் கடவுளின் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அழைத்து கொண்டவர், இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். புவியில் கடவுளின் நிழல் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டவர் யார்? இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ஓகேங்களா? சூப்பர், இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பரானது, ஒரு எளிமையான கொஸ்டினும் கூட. சூப்பர் சூப்பர், ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் பால்பன். ஸோ ஆப்ஷன் பி
ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி யாரெல்லாம் சரியாக கொடுத்துருந்தீங்களோ அதெல்லாமே கரெக்டு. அடுத்ததாக கேள்வி எண் 7, இராணுவத்துறையை முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? இராணுவத்துறை முதன் முதலாக யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் செட்டப் பை, ஆப்ஷன் ஏ இல்துமிஷ், ஆப்ஷன் பி பால்பன், ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் டி முகமது பின் துக்லத். இந்த கொஸ்டினும் நம்ம வீடியோவில் ஒரு தடவை பார்த்துருக்கோம் சரிங்களா. இராணுவத்துறை முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது இதுதாங்க கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பி சி டி, இதில் எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஆப்ஷன் மட்டும் சொன்னால் போதுமானது. நான் கொஸ்டின் கேட்க கேட்க டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் படித்ததெல்லாம். சூப்பர் சூப்பர், ஓகே. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான சரியான விடை பால்பன். இராணுவத்துறை முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால்பன் தான் ஓகேங்களா. சூப்பருங்க. ஆப்ஷன் பி யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் சரியான விடை. அடுத்ததாக கேள்வி எண் 8 போயிடலாம். கேள்வி எண் 8, கிராப் ஹி ஹிந்து என்ற நூலை எழுதியவர் யார்? கிதாப் ஹி ஹிந்து என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பிர்தோசி, இது பிந்தோசின்னு இருக்கு ஆக்சுவலி பிர்தோசி சரிங்களா. ஆப்ஷன் பி அல்பருனி, ஆப்ஷன் சி அமீர் குஸ்ரு, ஆப்ஷன் டி ஏதுமில்லை. கிதாப் ஹி ஹிந்து என்ற நூலை எழுதியவர் யார்? கிதாப் ஹி ஹிந்து என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுங்க போதுமானது. எஸ் சூப்பர் சூப்பருங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆப்ஷன் பி அல்பருனி, அல்பருனி இது அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ ஹிதாப் ஹி ஹிந்து என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பருனி. அடுத்ததாக கேள்வி எண் எத்தனை, 10 போயிடலாம் சரிங்களா. கேள்வி எண் 10, டெல்லி சுல்தானிய காலத்தில் அதிக அதிகாரம் படைத்த பதவி எது? விச் வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட் டியூரிங் டெல்லி சுல்தானேட். எந்த பதவி டெல்லி சுல்தானியர் காலத்தில் அதிக அதிகாரமிக்க பதவி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆப்ஷன் ஏ வாசிர், ஆப்ஷன் பி நயிப், ஆப்ஷன் சி பேஷ்வா, ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. டெல்லி சுல்தானிய காலத்தில் அதிக அதிகாரம் படைத்த பதவி எது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ வாசிரா, ஆப்ஷன் பி நயிப், ஆப்ஷன் சி பேஷ்வா, ஆப்ஷன் டி இல்லைங்க இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். டெல்லி சுல்தானிய காலத்தில் அதிக அதிகாரம் படைத்த பதவி. நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியம்தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்டு மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, பட் எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். சூப்பருங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பருங்க. இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நயிப். டெல்லி சுல்தானிய காலத்தில் அதிக அதிகாரம் படைத்த பதவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயிப். அடுத்ததாக கேள்வி எண் 11 போயிடலாம். கேள்வி எண் 11, டெல்லி சுல்தானிய காலத்தில் நிலம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது? டியூரிங் டெல்லி சுல்தானேட் லேண்ட் வேர் கிளாசிஃபைடு இன் டூ டேஷ் கேட்டகரிஸ். டெல்லி சுல்தானிய காலத்தில் நிலம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. டெல்லி சுல்தானிய காலத்தில் நிலம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. எத்தனை பிரிவுகள் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு எளிமையான க்வெஸ்சன் தாங்க. டெல்லி சுல்தானிய காலத்தில் நிலம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது? நாளைக்கு காலையில் அந்த டெய்லி அந்த காலையில் லைவ் டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, எத்தனை பேர் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சூப்பருங்க சூப்பருங்க. இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. டெல்லி சுல்தானிய காலத்தில் நிலம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. சூப்பருங்க. அடுத்ததாக கேள்வி எண் 12 போயிடலாம். துக்லத் ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளி டாங்கா என்பது டேஷ் சிதால்களாக பிரிக்கப்பட்டன. துக்லத் ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளி டாங்கா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதை நான் டெல்லி சுல்தான்களை பாக்ஸ் கொடுத்தே நான் அந்த குறிப்பு கொடுத்துருக்கேன். துக்லத் ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளி டாங்கா என்பது எத்தனை சிதால்களாக பிரிக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ 44, ஆப்ஷன் பி 46, ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி 48, ஆப்ஷன் டி 50. 48, 46, 44. ஸோ இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத ஆப்ஷன் ஏபிசிடி அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள் போதுமானது. துக்லத் ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளி டாங்கா, ஒரு சரிங்களா, ஒரு வெள்ளி டாங்கா இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஜிதால்கள் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோலேயே. சூப்பருங்க சூப்பர் சூப்பர், ஓகே. சரி, இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, துக்லத் ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளிட்டாங்க என்பது 50 ஜிதால்களாக பிரிக்கப்பட்டன. சூப்பருங்க. அடுத்ததாக கேள்வி எண் 13 நம்ம போயிடலாம்.
டெல்லி சுல்தானிய காலத்தில் மாகாணங்கள், சரிங்களா? ஸோ மாகாணங்கள் தான் அப்படி கொடுத்துருக்கேன் அந்த லட்சணத்தில். மாகாணங்கள் டேஷ் எனப்பட்டன. டெல்லி சுல்தானிய காலத்தில் மாகாணங்கள் டேஷ் எனப்பட்டன. ஆப்ஷன் ஏ சிக்குகள், ஆப்ஷன் பி இக்ஸ்தாக்கள், ஆப்ஷன் சி பர்கானாக்கள், ஆப்ஷன் டி ஏதுமில்லை. டெல்லி சுல்தானிய காலத்தில் மாகாணங்கள் எத்தனை டேஷ் என அழைக்கப்பட்டன? சிக்குகள், இக்ஸ்தாக்குகள், பர்கானாக்கள், ஏதும் இல்லை. ஆப்ஷன் ஏ பி சிடியில் எது சரி என்பதை பாருங்கள். நம்ம டெல்லி சுல்தானிய காலத்தில் நில உரிமை, அந்த நில உடைமை அப்படிங்கக்கூடிய பிரிவுகளில் நம்ம பார்த்துருப்போம் நிர்வாகத்தில். சூப்பர். இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்ஸ்தாக்கள், ஓகேங்களா? இக்தாஸ்கள் அப்படிங்கிறது தான் மாகாணங்கள். மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்தாக்களாக பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருப்போம். டெல்லி சுல்தானிய காலத்தில் ஒவ்வொரு மாகாணங்களும் பல இக்தாக்களாக பிரிக்கப்பட்டன. இக்தாக்கள் பல பர்காராக்கள் அப்படிங்கிற மாதிரி சப்தி நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கேள்வி எண் 14, வேற லெவலுங்க. நிலவரியிலிருந்து ஜிஷியாவை பிரித்தவர் யார்? ஹூ செப்பரேட்டட் ஜிஷியா ஃப்ரம் த லேண்ட் ரெவன்யூ? நிலவரியிலிருந்து ஜிஷியாவை பிரித்தவர் யார்? இந்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிஷியாவை ஃபஸ்ட்டு கொடுத்தவர் யார்? ஜிஷியா வரினா என்ன? முகமதையர் காலத்தில், அதாவது முகலாயர்களில், நீங்கள் அடுத்து படிப்பீங்க, முகலாயர்களில் யார் ஜிஷியா வரியை ஒழித்தார், அதன் பிறகு யார் கொண்டு வந்தார் இப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் அடிக்கடி நமக்கு டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் தான் இது. நிலவரியிலிருந்து ஜிஷியாவை பிரித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜலாலுதீன் கில்ஜி, ஆப்ஷன் பி முகமது பின் துக்ளத், ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் டி பெரோசா துக்ளத். நிலவரியிலிருந்து ஜிஷியாவை பிரித்தவர், ஜிஷியா அப்படின்னா முகமதியர் அல்லாதவர்க்காக விதிக்கப்படும் விதி, சாரி வரி. சூப்பருங்க, சூப்பருங்க, கரெக்ட். இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்ளத். நிலவரியிலிருந்து ஜிஷியாவை பிரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்ளத். அடுத்ததாக கேள்வி எண் 15, ஓகேங்களா? கேள்வி எண் 15, குதுப் மினார் யாரால் கட்டி முடிக்கப்பட்டது? கட்டி முடிக்கப்பட்டது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குதுப் மினார் யாரால் கட்டி முடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஐபக், ஆப்ஷன் பி இல்துமிஸ், ஆப்ஷன் சி பால்பன், ஆப்ஷன் டி ஏதுமே கிடையாது. குதுப் மினார் யாரால் கட்டி முடிக்கப்பட்டது, அது ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி என்பதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியான். சூப்பர், கரெக்ட், சூப்பருங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இல்துமிஸ். குதுப் மினார் யாரால் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸ். யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சால் அதையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? சூப்பருங்க. இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டுலேயும் குழப்பம் வரும், கேள்வி பார்க்க எளிமையாக இருக்கும், ஆனால் குழப்பங்கள் வரும். அடுத்ததாக கேள்வி எண் 16, பால்பன் இறந்த ஆண்டு எது? பால்பன் இறந்த ஆண்டு எது? ஏங்க இதெல்லாமங்க கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டினில் இதுவும் ஒரு கொஸ்டினாக வந்திருக்கு, ஓகேங்களா? பால்பன் இறந்த ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1285, ஆப்ஷன் பி 1286, ஆப்ஷன் சி 1287, ஆப்ஷன் டி 1288. பால்பன் இறந்த ஆண்டு ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. பால்பன் இறந்த ஆண்டு, சூப்பர், கரெக்ட், கரெக்டுங்க. இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1287 தான் பால்பன் அவர்கள் இறந்திருப்பாங்க. நம்ம பால்பனை பற்றி இது ஒரு 3வது 4வது கேள்வியும், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கேள்வி எண் 17, கேள்வி எண் 17, ரஷ்யாவின் காலத்தில் பட்டிண்டாவின் ஆளுநராக இருந்தவர் யார்? த கவர்னர் ஆஃப் பட்டிண்டா டியூரிங் ரிசைன் ஆஃப் ரஷ்யா. ரஷ்யாவின் காலத்தில் பட்டிண்டாவின் ஆளுநராக இருந்தவர். ஸோ ஆப்ஷன் ஏ யாகூப், ஆப்ஷன் பி அல்துனியா, ஆப்ஷன் சி பஹ்ரம், ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. ரஷ்யாவின் காலத்தில் பட்டிண்டாவின் ஆளுநராக இருந்தவர் யார்? ரொம்ப ஒரு எளிமையான க்வெஸ்சன். இவரை பற்றி நம்ம வந்து பாக்ஸ் போட்டுலாம் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருப்பேன். எஸ் எஸ் எஸ், சூப்பர், கரெக்ட், சூப்பருங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்துன்யா. ஸோ அல்துன்யா அப்படிங்கக்கூடிய ஒரு அபிஷீனிய அடிமை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா, சம்திங் எதோ ஒன்று பார்த்துருப்போம். இவர் தான் ரஷ்யாவோட காலத்தில் பட்டிண்டாவினுடைய ஆளுநராக இருந்திருப்பார். ஸோ இந்த உறவு பிடிக்காமல் ரஷ்யாவுக்கு நிறைய எதிர்ப்புகளாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 18, 40 எனப்படும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? த ஹூ கிரியேட்டட் த 40 எனப்படும் அமைப்பை உருவாக்கியவர் யார்?
ஆப்ஷன் ஏ ஐபக், ஆப்ஷன் பி இல்துமிஸ், ஆப்ஷன் சி பால்பன், ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. ஐபக், இல்துமிஸ், பால்பன் ஏதும் இல்லை, இதெல்லாம் சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. 40 எனப்படும் அமைப்பை உருவாக்கியவர் யாரு, 40 மாட் குழுவை வந்து நீக்கியவர் யாரு, இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க. சூப்பருங்க. ஆப்ஷன் ஏபிசிடியில் ஏவா பிஆ சிஏ அப்படிங்கிற மட்டும் மென்ஷனாக பண்ணால் போதுமானது. சரி சரி சரி, சூப்பர் சூப்பர். இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இல்துமிஸ், இல்துமிஸ் தான் சரியான விடை. சூப்பர். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக கேள்வி எண் பத்தொன்பது. அரேபிய நாணய முறையை உருவாக்கியவர் யார், அரேபிய நாணய முறையை உருவாக்கியவர் யார், ஹூ இன்ட்ரோடியூஸ் அரேபிக் காயினேஜ் இன் டு இந்தியா, இந்தியாவில் அரேபிய நாணய முறையை உருவாக்கியவர் யார், இந்தியாவில் நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவில் அரேபிய நாணய முறையை உருவாக்கியவர் யார். ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் பி இல்துமிஸ், ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி பால்பன். இந்தியாவில் அரேபிய நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் அல்லது உருவாக்கியவர் யார், ஹூ இன்ட்ரோடியூஸ்டு அரேபிக் காயினேஜ் இன் டு இந்தியா. சூப்பர் கரெக்ட் கரெக்டுங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து மிஸ், இதுவும் எழுத்து மிஸ் தான். அடுத்ததாக கேள்வி எண் 20. யாருடைய மங்கோலிய கொள்கை செங்கிஸ்கான் கோபத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றியது, யாருடைய மங்கோலிய கொள்கை செங்கிஸ்கான் கோபத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றியது, த மங்கோல் பாலிசி ஆஃப் ஹூம் சேவ்டு இந்தியா ஃப்ரம் ராத் ஆஃப் செங்கிஸ்கான். யாருடைய மங்கோலிய கொள்கை செங்கிஸ்கான் கோபத்திலிருந்து இந்தியாவை கைப்பற்றியது, ஆப்ஷன் ஏ ஐபக், ஆப்ஷன் பி இல்துமிஸ், ஆப்ஷன் சி பால்பன், ஆப்ஷன் டி கைகுதாபாத். இதுக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஐபக், இல்துமிஸ், பால்பன், கைகுபாத். ஒருத்தர் செங்கிஸ்கானுடைய கோபம்லாம் நமக்கு வேணாம், நம்ம இருக்கக்கூடிய இது நம்ம சொல்லியிருக்கேன், நீங்கள் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் டெலிசுல்தான்கள் படிங்க, இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சூப்பருங்க, சூப்பர். இதற்கான சரியான விடை இல்துமிஸ் சரிங்களா. ஸோ இல்துமிஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சூப்பர். அடுத்ததாக கேள்வி என்ன இருக்கா, இல்லை நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 20க்கு நீங்கள் எத்தனை மார்க்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். என்ன சிஸ்டர் 20 கொஸ்டின் தானா அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு 20 கொஸ்டின், நாளைக்கு உங்களுக்கு அதிகமாகவே கொஸ்டின்ஸ் இருக்கும். நாளைக்கு காலையில் அன்னிய மொழியே உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, அதுக்கு காலையில் 4:30 ஓகேங்களா, 4:00 கிடையாது, 4:30 உங்களுக்கு யூடியூப் லைவ் டெஸ்ட் இருக்குது. எத்தனை பேர் வரீங்க, ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மெல்வம் மெல்வம் வெற்றி அடைவோம். நன்றி.